ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாது, அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பை சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு போட்டதுமே நல்லா கருகிரும், அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பொன்னிறமாக வறுத்தாச்சு, இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுன எண்ணெயே இருக்குது, அதனால் இந்த எண்ணெய் சேர்க்காமல் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே வந்து 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்க்கும் போது நம்மளுக்கு சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே வந்து 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அது கூடவே வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயம் எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எந்த சட்னி செஞ்சாலும் கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட புதினா இல்லை அப்படின்னா கொத்தமல்லி மட்டும் கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி புதினா மட்டும் கூட போட்டு செய்யலாம். நான் ரெண்டுமே வந்து பாதி அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அடுத்ததாக இதில் காரத்துக்கு தகுந்தாப்பில் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 7 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மட்டும் லைட்டாக வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னி எல்லாத்தையும் போட்டு சுற்றி சுற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் சூப்பரான நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னிக்கு எத்தனை இட்லி இருந்தாலும் பத்தாது, சூடான இட்லிக்கு இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எத்தனை இட்லி சாப்பிட்றீங்கன்னு கூட தெரியாது, அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.